அனைவருக்கும் என்னுடைய பணிவுகலந்த வணக்கங்கள். 1350 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலிருந்து நாம் மயிலாடுதுறைக்கு புறப்பட்டு போகிற நெடுஞ்சாலையில் இன்றைய பன்ருட்டி என்கிற நகரத்திலிருந்து இறங்கி திருவண்ணாமலை போகிற பேருந்து தடத்தில் நீங்கள் 10 கிலோமீட்டர் பயணித்தால் ஒரு சின்ன கை காட்டி திருவாமூர் என்று உங்களை அடையாளப்படுத்தும். அந்த சின்னஞ்சிறு செழிப்பு மிகுந்த பாதை வழியாக நீங்கள் உள்ளே சென்றால் ஒரு பேரடிலோடு கூடிய அழகான சிற்றூரை நீங்கள் காணலாம். சைவ நெறி ஏழுலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வநெறி சிவம் பெருக்கும் திரு ஆமூர் திருவாமூர் என்று சொல்லப்படுகிற அந்த ஊருக்கு திரு ஆமூர் என்று பெயர். இந்த அற்புதமான ஊரில்தான் 1350 ஆண்டுகளுக்கு முன்பு புகழனார் மாதினியார் என்ற ஒரு தம்பதியருக்கு சைவ வேளாளர் குடியில் ஒரு மகள் பிறந்தாள். அந்த பெண்ணுக்கு திலகவதி என்று பெயர் சூட்டி அழகாக அந்த பெண்ணை வளர்த்தார்களாம். அந்த பெண் வளர்ந்து சிறுபருவம் எய்துகிற நேரத்தில் அதே பெற்றோருக்கு மறுபடியும் ஒரு பிள்ளை பிறந்தார், ஒரு ஆண்மகர் பிறந்தார். அந்த பிள்ளையை அவர்கள் அழகாக மிகச்சிறந்த அறிவுடைய பிள்ளையாக வளர்த்தார்கள். குழந்தைக்கு மருள் நீக்கியார் என்று பெயர் வைத்தார்கள். மருள் என்றால் இருட்டு என்று பொருள். மருள் நீக்கியார் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அறியாமை என்கிற இருட்டை அகற்றுவதற்காக வந்தவர் என்று அந்த குழந்தைக்கு அவர்கள் பெயர் சூட்டினார்கள். அந்த குழந்தைதான் பின்னே வளர்ந்து இந்த மண்ணில் 81 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்து தமிழ்நாடு முழுவதும் தலங்கள்தோறும் சென்று சென்று தொண்டு நெறி என்று சொல்லத்தக்கதாகிய உழவார நெறியை திருக்கோயில் பகுதிகளில் இருக்கிற கல்லையும் முள்ளையும் கல்லி எடுத்து வெட்டி அகற்றி அடியார்கள் திருக்கோயிலுக்குள்ளே வந்து வழிபடுவதற்குரியதாகிய உடம்பால் உழைத்து ஆண்டவனுடைய திருவடிக்கு தொண்டு செய்கின்ற ஒரு நெறியை இந்த தமிழ் உலகத்துக்கு முதல் முதல் தந்த பெருமைக்கு உரியவர் திருநாவுக்கரசர் பெருமான். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ வருங்கான தவ முனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பெருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்று சேர்க்கிறார். வாயூரி அவருடைய வரலாற்றை தொடங்குகிறார். அக்காவும் தம்பியுமாக வளர்ந்தமைகிற நேரத்தில் பெண்ணுக்கு பருவ வயது வருகிறது. திருமண ஏற்பாடு செய்கிறார்கள். அப்படி திருமண ஏற்பாடு பக்கத்திலே இருக்கிற பல்லவ நாட்டினுடைய தலைமை தளபதிக்கு கலிப்பகையார் என்பவருக்கு பெண் பேசுகிறார்கள். திருமணம் நிச்சயமாகிறது. அதற்குள் இந்த பிள்ளை போர் வீரர் என்கிற காரணத்தால் வடபுலத்திற்கு மன்னருக்காக படையெடுத்து சென்றதனால் திருமணம் தடைப்பட பிள்ளை நெடுநாள் அந்த போர் முனையிலிருந்து திரும்பாத நேரத்தில் நோயுற்று புகழனார் இறக்க அவரோடு அவருடைய துணைவியாராகிய மாதினியாரும் மரிக்க தாயையும் தந்தையும் இழந்து திருமணமும் தடைப்பட்டு வாடி கிடந்த திலகவதியார் திருச்சவிகளில் இடியென ஒரு சொல் வந்தது. எந்த மணாளனுக்கு மனம் முடிப்பதென்று பேசி முடித்திருந்தார்களோ அந்த மணாளராகிய கலிப்பகையார் போர் முனையில் உயிர் நீத்தார் என்ற செய்தி வந்ததும் அந்த தமக்கையார் எனக்கு என்னுடைய கணவனாக அவன் வரவில்லை என்றாலும் என் தாயும் தந்தையும் என்னை அவனுக்கு தருவதற்கு இசைந்தார்கள். அப்பொழுதே அவனை தூக்கி நான் என் மனத்தடத்தில் இவன் கணவன் என்று வைத்துவிட்டேன். அவன் இப்பொழுது போர்க்களத்தில் இறந்து போனான். மனத்தில் ஒருவனை கணவன் என்று வரித்துவிட்டு அவன் இறந்து போனான் என்பதற்காக அவனை அகற்றிவிட்டு இன்னொருவரை மனத்தில் வைக்கிற அளவுக்கு என் மனத்தில் துணிவில்லை. அதனால் அவனே கணவன் என்று கருதி நான் உயிர் நீக்கிறேன் என்று வீட்டு வாசலில் நெருப்பு வளர்த்து சுற்றி வந்து அதிலே குதித்து உயிர் விடுவதற்கு முயன்ற பொழுது 2 பிஞ்சுக்கரங்கள் தமக்கையின் காலை இறுக பிடித்து கொள்கிறது. குனிந்து பார்த்தால் மருள் நீக்கியாராகிய 6 ஆண்டு நிரம்பிய தம்பி கண்ணீரோடு தமக்கையை பார்த்து சொன்னார், அக்கா, அப்பாவும் அம்மாவும் இறந்த பிறகும் தமக்கை என்று ஒரு உறவு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். நீங்களும் இறந்து போவதற்கு தீர்மானித்தால் கொஞ்சம் இருங்கள். நான் முதலில் இந்த தீயில் குதித்து இறக்கிறேன். அதற்கு பிறகு வேண்டுமானால் நீங்கள் தீயிலே குதித்து சாகலாம்னு சொல்ல
தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா என்று சேக்கிழார் சொல்வார். தம்பி, இந்த உலகத்திற்கு சில நல்ல காரியங்களை செய்வதற்காக நான் என் கொள்கையை விட்டு கொடுக்கிறேன் என்று எல்லா பெண்கள் போல் கழுத்தில் தாலி தங்கிக் கொள்ளாமல் அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கினாராம் அந்த பெண்மாட்டி. அன்றைக்கு அப்படி ஒரு பெண் திருநாவுக்கரசருக்காக தன்னுடைய இறப்பை ஒத்தி வைக்கவில்லைன்னா தேவாரம் இல்லை, இன்றைக்கு திருமுறைகள் இல்லை, கோயில் இல்லை, திருநீதி இல்லை. திருநாவுக்கரசருக்கு வாழ்வு தந்தது அவர் உடன் பிறந்த சகோதரி என்பதனால் இறைவனை பற்றி பாடுகிற நேரத்தில் கூட திருநாவுக்கரசர் மற்றவர்களெல்லாம் தந்தையாய் தாயாய் இறைவனை பார்ப்பார்கள். ஆனால் நாவுக்கரசர் பெருமான் இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாராய் என்று எழுதுகிறார். ஒரு சகோதரியாக கூட இறைவன் வர முடியும் என்பதை என்னுடைய தமக்கை காட்டினார் என்று காலங்கள் உருண்டோடின. பிள்ளை வளர்ந்தார். தமக்கையார் திருக்கோயில் தொண்டுகள் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற திருவதிகையிலே ஒரு மடம் அமைத்து கொண்டு மனைத்தவம் புரிந்து வாழ்கிற நேரத்தில் அறிவு சார்ந்தவராக வளர்ந்த இந்த மருள் நீக்கியாருக்கு பக்கத்திலே இன்றைய கடலூர் அன்றைக்கு பாடலிபுத்திரங்கிற பெயரோடு இருந்தது. அங்கே ஒரு பெரிய சமண சங்கம் இருந்தது. அங்கே போய் பார்த்து என்னதான் அவர்கள் சொல்கிறார்கள் என்று கேட்கலாம் என்று. சமணர்கள் அந்த காலத்தில் ஒரு புதிய சமயம் செய்தார்கள். சமணம் சைவத்திற்கு வைதிக சமயத்திற்கு மாறானது. காரணம், அது கடவுள் மறுப்பு சமயம், நாத்திக சமயம். அவர்கள் மக்களை எப்படி வசீகரித்தார்கள் என்றால், உங்கள் சமய கோட்பாடு என்னன்னு சமணரை பார்த்து கேட்டால், பசியா சோறு போடுகிறோம், நோயா மருந்து தருகிறோம், ஆதரவில்லையா ஆதரவு தருகிறோம், அறிவில்லையா உங்களுக்கு கல்வி தருகிறோம் என்று பசித்தோர்க்கு சோறும் நோயுற்றோருக்கு மருந்தும் திக்கற்றவர்களுக்கு ஆதரவும் கல்வி அறிவில்லாதவர்களுக்கு கல்வியும் தருகிறோம் என்று அவர்கள் சொன்னதும் மக்களுக்கு அது பிடித்து போயிற்று. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று எங்களுக்கு கவலை இல்லை என்று வினை கோட்பாட்டை விதைத்து வைதிக சமயத்தினுடைய பெருமிதத்தை குலைத்து வேத வேள்விகளுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கி அந்த காலத்திலே மக்களிடம் பெருமதிப்பு பெற்றிருந்த சமணத்தை வீழ்த்துவதற்கு பலரும் முயன்ற நேரத்தில் நாவுக்கரசர் பெருமான் என்னதான் சொல்கிறார்கள் பார்த்து விட்டு பரலாம் என்று ஒரு தேடலோடு சமணப்பள்ளிக்கு போகிறார். போய் அங்கே படிக்கிறார். அங்கே படிக்க படிக்க அவருடைய அறிவு மாற்றலும் கூர்மை பெற சமணர்கள் அவருடைய பேரறிவிலேயே திளைத்து அவரையே தங்கள் சமண சமயத்தினுடைய மிகப்பெரிய கலாசாலையினுடைய தலைமை குருமாரராக ஆக்கி தங்களின் மேலாம் தருமசேனர் என்று அவருக்கு ஒரு பட்டத்தையும் தருகிறார்கள். இப்போது இந்த குழந்தை சைவம் விட்டு சமணத்திற்கு போய்விடுகிறது. உடன் பிறந்த தமக்கை நாள்தோறும் திருவதிகை பெருமானுக்கு கூட்டி கழுவி மலர் மாலை தொடுத்து வணங்கி வழிபட்டு ஒரு விண்ணப்பம் வைத்தார். பெருமானி, நாங்கள் பாரம்பரிய சைவ குடும்பத்தில் பிறந்தவர்கள். என்னோடு பிறந்து வளர்ந்தவனாக இருக்கிற தம்பி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். அவனோ வேத வழிபட்ட வைதிக சமயமாகிய பெருமிதம் மிக்க சைவம் இருக்கிற பொழுது அதை விட்டுவிட்டு சமணத்திலே போய் சார்ந்து கிடக்கிறான். உனக்கு ஒரு விண்ணப்பம், என் தம்பியை மறுபடியும் அந்த சமயத்திலிருந்து மீட்டு நம்முடைய தாய் சமயமாகிய சைவத்திற்கு கொண்டு வர அருள் பாலிக்க வேண்டும் என்று 40 ஆண்டு காலம் பெருமானுக்கு விண்ணப்பம் வைத்து காலையில் சென்று கூட்டி பெருக்கி கோயில் திருப்பணிகள் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கனவிலே பெருமாட்டிக்கு இறைவன் சொந்த அசரீரியாக சொன்னானாம், அம்மா, உன் தம்பி முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் முயன்றான். போன பிறப்பிலேயே அவன் முனிவனாக இருந்து என்னை அடைவதற்குரிய தவம் செய்திருக்கிறான். பார், அவனுக்கு வயிற்று வலியாகிய சூளை கொடுத்து அவனை ஆட்கொள்கிறேன் என்று பெருமான் சொல்ல மறுநாள் சமணப்பள்ளியில் இருந்த திருநாவுக்கரசர் வயிற்றில் தாங்க முடியாத வயிற்று நோய் வர அதை தீர்ப்பதற்கு சமணர்கள் முயன்ற முயற்சிகளெல்லாம் தோற்றுப்போக எப்படியாவது கடைசியில் இறப்புத்தான் நிச்சயம் என்பதை தெரிந்து கொண்டவர் தமக்கையாரை மரணம் தெரிவிப்பதற்குள்ளே போய் பார்த்துவிட வேண்டும் என்று கருதி ஒரு ஆளை அனுப்பி பார்த்துவிட்டு வர வேண்டும், அழைத்து வாருங்கள்னு சொன்னதும் வந்தவர்கள் திலகவதியாரை பார்த்து உங்கள் தம்பி நோயால் துடிக்கிறார் வாருங்கள்னு கூப்பிட்டதும் இந்த பாருங்கள் இந்த சைவ பெருமிதத்தை அப்படிப்பட்டவர்களாகிய நன்று அறியா சமன் பாழி நண்ணுகிறேன் என்றார்களாம். தீயவர்கள் வாழ்கிற இடத்திற்கு நான் வரமாட்டேன், வேண்டுமானால் அவனை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாமல் வெண் புடவை மெய்சூழ்ந்து ஒரு வேலையாளோடு புறப்பட்டு திருவதிகை வீரட்டானத்துக்கு வர
காலையில் அம்மையார் கையில் குடம் எடுத்துக்கொண்டு கோயிலை பெருக்கி சுத்தம் செய்வதற்காக மடத்திலிருந்து வர ஓடிப்போய் சாஷ்டாங்கமாக அவருடைய திருவடிகளிலே வீழ எழுந்திரீர் மூலம் அருந்துயர் உடுந்தீர் எழுந்திரீர்னு சொல்லி கையில் இருக்கிற திருநீற்றை எடுத்து அவருடைய கையில் தர நெற்றியிலே பூசிக்கொண்டார்களாம். திருவாளன் திருநீறு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என்று அதை பூசிய உடனேயே வயிற்று நோய் குறைந்தது. திருக்கோயிலுக்குள்ளே வா என்று அழைத்து கொண்டு போக பெருமானினுடைய முன்னிலையிலே போய் எந்த சமயத்திலிருந்து போனாரோ அதே சமயத்திற்கு திருநீர் கொடுத்து தமக்கை மூலமாக மீண்டும் வந்து திருவதிகை பெருமான் முன்னே நின்றதும் மறுபடியும் பாடுகிற உணர்வு அவருக்கு வருகிறது. அன்றைக்கு குளக்கரையில் யார் பால் கொடுத்தது என்று கேட்டவுடன் ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் என்று பாடியது போல் பெருமானுக்கு முன்னே நின்று வயிற்று நோய் குறைவதை உணர்ந்தவர் முற்றிலுமாக இந்த நோயை நீக்கிவிடு என்று கூற்று ஆயினவாறு விளக்ககலீர். கொடுமை பல செய்தனன் நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் என்று குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே என்று பாட அவருடைய வயிற்று நோய் அகன்றது. அவர் சைவரானார். உலகம் வியந்தது. அப்பொழுது இறைவன் அசரேரியாக தோன்றி இந்து முதலாக உனக்கு நான் நாவுக்கரசு என்று பெயரிடுகிறேன் என்று சொன்னார். அன்றைக்குத்தான் அந்த பிள்ளைக்கு நாவுக்கரசு என்று இறைவனாலே ஒரு பட்டம் சூட்டப்பட்டது. அன்று முதலாக உலகத்தவர் அவரை மரியாதை கலந்து திருநாவுக்கரசு என்று சொன்னார்கள். இந்த செய்தி சமணர்களுக்கு போய் சேர்ந்ததும் சமணர்களும் மன்னனும் சேர்ந்து கொண்டு அது எப்படி ஒரு சமயத்தின் தலைவனாக இருப்பவன் வயிற்று நோயை காரணம் காட்டி இன்னொரு சமயத்திற்கு போக முடியும், கொண்டு வாருங்கள் அவனை. போய் அமைச்சர்களெல்லாம் ஓடி வந்து நாவரசரை பணிந்து மன்னன் அழைக்கிறான் வாருங்கள் என்று அழைத்ததும் திருநாவுக்கரசர் கம்பீரமாக ஒரு மிகப்பெரியதாகிய இடத்தில் அமர்ந்திருந்து சொன்னாராம், யார் அழைத்தது? மன்னன் அழைக்கிறான். சமணர்கள் சொல் கேட்டுக்கொண்டு அமைச்சர்கள் வழி வாழாது, என்னை அழைக்கிற இவனுக்கு என்னை அழைக்கிற உரிமை என்ன உண்டு? அவனுக்கு நான் குடிமகன் இல்லைன்னு ஒரு சமயத் துறவி எப்படி பாடுகிறார் பாருங்கள். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலையல்லோம், ஏமாப்போம் பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் இறைவன் நம்பிக்கை என்பது நெஞ்சத்தில் இருக்குமானால் அந்த துன்பங்களை தூசாக தட்டிவிட முடியும். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஏனென்றால் இந்த அதிகை பெருமானின் நெஞ்சத்தடத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று தைரியமாக சொல்ல, வந்தவர்கள் நீங்கள் வரவில்லை என்றால் மன்னன் எங்களை கொன்று போட்டு விடுவான் என்று கெஞ்ச, அவர்களை வாழ்விப்பதற்காக இவர் புறப்பட்டு திருப்பாதிரி புலியூர் செல்ல, இவரை அழைத்து நிறுத்தி வைத்து சமணர்களை பார்த்து மன்னன் கேட்டான், இவனுக்கு என்ன தண்டனை? நம்முடைய சமயத்தை விட்டுவிட்டு சைவத்துக்கு போன இவனுக்கு மரண தண்டனை தர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யலாம் என்றதும் நீற்றறையில் சுண்ணாம்பு காளாவையில் வைத்து இவரை கொளுத்துவது. கொண்டு போய் வைத்து சுண்ணாம்பை கொட்டி நெருப்பு வைத்தார்களாம். நெற்றி நிறைய திருநீறு கையில் உழவாரப்படை சிவ வேட தோற்றத்தோடு இருந்து அவரை வைத்து நெருப்பு கொளுத்திவிட்டு ஒரு வாரம் கழித்து போய் திறந்து பார்க்கிறார்களாம். அன்றைக்கு உள்ளே வைத்தபொழுது எப்படி இருந்தாரோ அதே தோற்றத்தோடு ஞானசம்பந்த பெருமானைப் போல் நாவுக்கரசர் பெருமான் அழகொழுக அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது பாடிய பாட்டுத்தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. எங்கள் பெருமானுடைய இணையடி நிழல் எனக்கு எல்லா குளிர்ச்சியையும் தந்ததே தவிர எந்த சூட்டையும் எனக்கு தரவில்லை. பல துன்பங்களை தருகிறார்கள். பாலிலே நஞ்சு கலந்து கொடுக்கிறார்கள். நஞ்சு அமுதாம் எங்கள் நாதன் அடியார்க்கு என்கிறார், அது அமுதமாகிறது. யானைக்காலில் இடறுகிறார்கள், அப்போது யானை பணிந்து விட்டு போகிறது. கல்லோடு கட்டி கொண்டு போய் வங்காள கூடா கடலிலே போடுகிறார்கள். நாவுக்கரசர் பெருமான் பெருமானை நினைந்து பாடுகிறார். கல்லொடு பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்றாராம். என்னை கல்லோடு கட்டி நீங்கள் கடலில் போட்டாலும் எங்கள் பெருமானின் திருநாமமாகிய ஐந்தெழுத்து நமசிவாய மந்திரம் என்னிடம் இருக்கிற பொழுது என்ன செய்யும் என்றார். கட்டு அவிழ்ந்து கருங்கல் மிதந்தது. அதன் மேல் ஏறி கரையேறி வந்தார். இன்றைக்கும் கடலூருக்கு பக்கத்தில் கரையேறு வெட்ட குப்பம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. சைவம் வளர்ந்தது. நாவுக்கரசர் புகழ் உலகமெல்லாம் பரவத் தொடங்கிற்று என்று அவருடைய செய்தியை மிகச்சிறப்பாக எடுத்து காட்டுகிறார்கள்.
ஞானசம்பந்தரை சந்திக்கிறார். அவரோடு சென்று திருமறை காட்டிலே அழகாக கதவு திறக்கிறார். விலை மதிப்பில்லாதிருக்கிற பொற்காசை திருவிழி மிடலையில் பெறுகிறார் என்பதை ஞானசம்பந்தர் வரலாற்றிலேயே நாம் சிந்தித்தோம். அங்கே கூட ஒரு அழகுணர்ச்சியை சேக்கிடார் சொல்கிறார். அது என்ன? ரெண்டு பேரும் சிவ அடியார்கள். அதிலே குழந்தையாக இருக்கிற ஞானசம்பந்தருக்கு மாற்று குறைந்த காசு கொடுக்கிறான், திருநாவுக்கரசருக்கு உயர்ந்த காசு கொடுக்கிறாரே என்று கேட்டால் சேக்கிடார் இப்படி இருக்குமோ என்று நமக்காக ஒரு சமாதானம் சொல்லுகிறார். என்னதான் இருந்தாலும் திருஞான சம்பந்தர் குழந்தை, ஞானப்பால் உண்ட குழந்தை, மனைவியினுடைய பால் குடித்த குழந்தை என்பதால் மகனாகிறது. ஆனால் அந்த கிழவன் காலை முதல் மாலை வரை கையிலே உழவாரம் வைத்து கொண்டு மண்ணிலே துண்டு செய்கிறான். பிள்ளைக்கு வேண்டுமானாலும் கூலியை குறைக்கலாமே தவிர உழைப்பாளிக்கு கூலியை குறைக்கக்கூடாதென்று கருதுகிற சைவம் உயர்ந்தது, உழைப்பை போற்றுகிற சைவம் என்று சேக்கிடார் அதற்கும் காரணம் சொல்லி காட்டுகிறார். துண்டு நெறி என்று சொல்லுகிற ஒப்பற்ற நெறி மூலமாக அடியார்களுக்கு இன்பம் பயக்கிற பெருநெறியை உழவார படையாளியாக இருந்து செய்கிறவர், பல இடங்களுக்கு சென்று பல்வேறு தலங்களிலே எழுந்தருளியிருக்கிற பெருமானையெல்லாம் சென்று காணுகிறார். அப்பூதி அடிகள் என்பவர் திருப்பழனத்துக்கு பக்கத்திலே அமைந்திருக்கிற இன்றைய திங்களூரிலே அக்காலத்திலே வாழ்ந்திருந்தாராம். திருநாவுக்கரசருடைய புகழ் கேட்டு அவருடைய தன்னுடைய நெஞ்சத் தடத்தில் மிகப்பெரிய தலைவனாக வரித்து எல்லா தருமங்களுக்கும் திருநாவுக்கரசர் பெயரை இடுகிறாராம். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் குளம், திருநாவுக்கரசருடைய அன்னசத்திரம், பிள்ளைக்கு திருநாவுக்கரசு என்று அந்தன குலத்திலே பிறந்தவர் எல்லாருக்கும் திருநாவுக்கரசுன்னு பெயர் வைக்க, இப்படி ஒருவர் இங்கே இருக்கிறார் என்று தெரியாத திருநாவுக்கரசர் அந்த தலத்திற்கு வருகிற பொழுது ஒரு தண்ணீர் பந்தலில் அவர் பெயர் எழுதியிருக்கிறார். அழகான தண்ணீர் பந்தல், கீற்று போட்ட பந்தல், அதனுள்ளே பானை வைத்து தண்ணீர் இருக்கிறது. இவர் போய் உட்கார்ந்திருக்கிறார், தண்ணீரை முண்டு தருகிறார். குடித்து பார்த்தார், அமுதம் போன்றிருந்தது. நம்முடைய பெயர்தானே திருநாவுக்கரசர். நமக்கு இந்த ஊரில் யாரும் உறவினர் இருப்பதாக தெரியவில்லையே. நம்முடைய பெயரில் யார் இந்த தண்ணீர் பந்தலை வைத்திருக்க முடியும் என்று சந்தேகத்தோடு உள்ளூர்காரர்களை பார்த்து இப்பந்தர் இப்பெயரிட்டு எங்கு அமைத்தார் யார் என்று கேட்டாராம். அந்த உள்ளூரில் இருக்கிறவர்கள், இந்த ஊரில் பெருமை வாய்ந்த அப்பூதி அடிகள் என்று ஒரு அந்தனர் இருக்கிறார், ஒப்பற்றவராகிய திருநாவுக்கரசர் பெயரால் இந்த தண்ணீர் பந்தல் போல் பல தருமங்களை செய்கிறார், அவர் வீடு இங்கேதான் இருக்கிறது, போய் பார்த்து விட்டு வாருங்கள்னதும் இவரே புறப்பட்டு போகிறார். ஆண்டவன் பெயராலோ அடியார் பெயராலோ மனித குலத்திற்கு தொண்டு செய்தால் அந்த தொண்டு செய்தவனை சென்று கண்டு பாராட்டி அவன் தொண்டை ஊக்குவிக்க வேண்டும் என்று கருதுகிற கருத்து சமயத்துறையிலே இறந்தது என்பதை அற்புதமாக திருநாவுக்கரசர் வரலாறு காட்டுகிறது. அப்போது அடிகள் திருநாவுக்கரசரை பார்த்து வியந்து, யாரென்று தெரியாது, நாம் மனத்தில் வைத்து போற்றுகிற மிகப்பெரிய மகான் இங்கே வந்திருக்கிறார் என்று கூட தெரியாது, காலிலே விழுந்து வரவேற்று உட்கார வைத்து யாரையா நீர் என்று கேட்கிற பொழுது நீ, இவர் திருப்பி கேட்டாரா, நீர் வைத்த தண்ணீர் பந்தலில் உம்முடைய பெயரை எழுதாது, ஏன் வேறு பெயர் எழுதினீர்கள் என்று கேட்டதும், திருநாவுக்கரசர் பெயரை நீங்கள் எப்படி வேறு பெயர் என்று சொல்ல முடியும் என்று அவர் கோபத்தில் தன் மீது அவர் வைத்திருக்கிற அன்பின் அளவை உணர்ந்து, நான் தான் அந்த திருநாவுக்கரசர், சிவபெருமான் தந்த சூளை என்கிற பிரசாதத்தால் சமணம் என்கிற கடலிலிருந்து கரையேறி வந்த அந்த சின்ன மதிப்படைத்த சின்ன பிள்ளை நான் தான் என்று சொன்னதும் அப்போது அடிகள் குதூகூலமடைந்து திருவடிகளிலே விழுந்து மனைவி மக்களோடு வந்து திருநீர் பெற்றுக்கொண்டு எங்கள் இல்லத்திலே உணவு கொள்ள வேண்டும்னு கேட்கிறாராம். சரி என்று சொன்னதும் மிகப்பெரிய விருந்து நடப்பதற்குரிய ஏற்பாடு நடக்க இலை போடுகிற நேரத்தில் திருநாவுக்கரசருக்கு வந்து பார்த்த அப்பூதியடிகள் இவருக்கு படைப்பதற்கு புதிய இலை வேண்டும்னு பக்கத்தில் இருக்கிற மகன் 9 வயது பிள்ளை, அவனுக்கும் திருநாவுக்கரசர்னு பேர், அப்பா நீ போய் ஒரு இலை பறித்து கொண்டு வா, ஒரு குருத்தி இலை, அதாவது வாழை மரத்திலேயே விரிந்த இலையை படைத்து விரித்து அதிலே சிவபெருமானுக்கோ இறைவனுக்கோ அல்லது அடியார்களுக்கோ உணவு போடக்கூடாதான். ஏன்னா விரிந்த இலையில் காக்கை எச்சமிட்டிருக்கும், அதை கழுவி போடுவது சுத்தமில்லை. எனவே விரிந்தும் விரியாமலும் இருக்கிற குருத்தை கொண்டு வந்து விரித்து அதிலே படையலிட வேண்டும். பிள்ளை ஏறிப்போய் வாழை மரத்தில் ஒரு குருத்து வெட்டுகிற பொழுது அதிலே ஒளிந்திருந்த ஒரு நாகப்பாம்பு அந்த பிள்ளையை கையிலே கடித்து விடுகிறதாம். அல்லலுற்று அழுங்கி சோற அங்கையில் தீண்டிற்றாம். அந்த பாம்பை கீழே எரிந்துவிட்டு குருத்தோடு சரசர என்று வாழையிலிருந்து இறங்கி வேகமாக எடுத்து ஓடி வருகிற பிள்ளை நினைத்தானாம், அப்பாவும் அம்மாவும்
வாராது வந்திருக்கிற விருந்தினரை உபசரிப்பதற்கு ஓடி ஆடுகிற நேரத்தில் பாம்பு கடித்து விட்டது என்பதை சொன்னால் வாராத விருந்தினரை வரவேற்கிற பேறு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இல்லாமல் போய்விடும். எனவே பாம்பு கடித்தது என்பதை அப்பா அம்மாவுக்கு சொல்லாமல் மறைத்து விடுவது என்று உத்தம பிள்ளை ஓடிப்போய் அம்மா காலில் குறுத்தை வைத்தான். மயங்கினான், அவர் உயிர் பிரிந்தது. ஓடி வந்து ரெண்டு பேரும் பார்த்து பாம்பினால் விடத்தினால் தீர்ந்தான் என்று தெரிந்து நடந்தது நடந்துவிட்டது, நடக்க வேண்டுவதை பார்க்கலாம்னு மூத்த பிள்ளை இறந்து கிடக்கிற நேரத்திலே கூட சிவனடியாரை வரவேற்ற மிகப்பெரிய ஒரு தொண்டர் நம்முடைய தமிழ்ச்சைவ வரலாற்றில் அப்போதியடிகள் தான். ஒரு பாயிலே சுருட்டி குழந்தையை கொண்டு போய் புறக்கடையிலே போட்டுவிட்டு இலை விரித்து நாவுக்கரசரை அழைத்து இலையில் உட்கார வைத்து சோறு பரிமாறி வணங்கி திருநீறு பெறுவதற்கு கை நீட்டுகிறார்களாம். எப்பொழுதுமே மாகேஸ்வர பூஜைன்னு சைவத்தில் உண்டு. சிவனுக்கு செய்வது சிவபூஜை, சிவனடியார்கள் இறந்து போன பிறகு அவர்களை நினைந்து செய்வதற்கு குரு பூஜைன்னு பேர். பசித்திருக்கிறவர்களை உட்கார வைத்து இலை போட்டு அவர்களையே இறைவனாக கருதி அவர்களுக்கு சாப்பாடு போடுவதோடு அவர்கள் தலைகளில் மலர் போட்டு விழுந்து கும்பிட்டு சாப்பிடுங்கள்னு சொல்லுவதை சைவம் மாகேஸ்வர பூஜை. மனிதர்களுக்கு செய்கிற பூசை எதுன்னா சோறுதான். பசிக்கு சோறிடுவதை விட மிகப்பெரிய சமயம் இல்லைன்னு சைவம் நமக்கு சொல்லுகிறது. அதனால்தான் உண்ணமாட்டான் என்று தெரிந்திருந்தும் கோயிலில் பெருமானுக்கு இன்று வரை நாம் உணவை படையலிடுகிறோம். அவன் உண்ணமாட்டான்னு தான் தெரியுமே, ஏன் எதற்காக படையலிடுகிறோம்னா அப்படியாவது பத்து பசித்த வயிற்றுக்கு அந்த சோறு சென்று சேரட்டும் என்று கருதுகிற கருத்து தான் நம்முடைய சமயத்தின் உன்னதம்னு உட்கார்ந்து கேட்டதும் விபூதி கேட்ட நேரத்தில் இலையில் உட்கார்ந்த அப்பூதியடிகளை அப்பரடிகள் பக்கத்தில் இருக்கிற அப்பூதியடிகளை பார்த்து எங்கே பெரிய பிள்ளை இல்லாமல் சின்னவன் கை நீட்டுகிறானேன்னு கேட்டதும் இதற்கு மேல் மறைக்கக்கூடாது என்று நடந்ததை அவர் சொன்னாராம். ஐயோ, ஒரு பிள்ளை செத்து கிடக்கிற நேரத்தில் அடியாரை உண்பித்தவன் உலகத்தில் உனக்கு முன்னும் இல்லை உனக்கு பின்னும் இருக்கப் போவதில்லை, எனவே அவனை கொண்டு வான்னு சொல்லி அந்த சவத்தை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற திருக்கோயிலிலே வைத்து ஒன்றுகொலாம் என்று தொடங்குகிற அருமையான பதிகத்தை அவர் பாடி முடிக்கிறார். பாடி முடித்ததும் பத்து பாட் மந்திர தன்மை கொண்ட பதிகம், அற்புதமான பதிகம். நாவுக்கரசரில் 1, 2, 3, 4 என்று எண்ணிக்கையை அடுக்கி கொண்டு போய் அந்த எண்ணிக்கையோடு தொடர்புடையதாகிய சிவபெருமான் பெருமிதங்களை சொல்லுகிற மந்திர தன்மை வாய்ந்த பதிகம் அந்த பதிகம். இன்றைக்கு கூட விஷக்கடிகளுக்கு பாம்பு கடிகளுக்கெல்லாம் அந்த பதிகத்தை ஓதி நன்மை பெற்றவர்கள் சைவர்களிலே நிறைய பேர் இருப்பதை பல வரலாறுகள் பெருமக்களே நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிள்ளை எழுந்து நின்றதும் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து திருநீர் கொடுத்து அவர் இல்லத்தில் தங்கி வாழ வைத்துவிட்டு இந்த அப்பூதியடிகளை பெருமைப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய தேவாரத்தில் அவர் பெயரை வைத்து மனிதர்களை பாடாத திருநாவுக்கரசர் வஞ்சித்து என் வளைகவர்ந்தான் வாராணி ஆயிடினும் பஞ்சிக்கால் சிறகன்னம் பறந்து ஆர்க்கும் பழனத்தான் அஞ்சி போய் களிமெலி அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியே என்று மனிதர்களை பாடாத திருநாவுக்கரசர் அன்பு மீதூற வாழ்ந்து விருந்தோம்பியவனை ஒரு அருமையான தேவார திருப்பதிகத்தில் அஞ்சிப்போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி என்று அந்த சிவ பிராமணருடைய பெருமையை பாடி விடைபெற்று கொண்டு போகிறாராம். நிறைவாக அவருடைய நெஞ்சத்தடத்தில் கைலாயநாதனை சென்று தரிசிக்க வேண்டும்னு ஒரு விருப்பம் வருகிறது. தமிழ்நாட்டு சைவ பெருமக்களுக்கு காசியிலே சென்று பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது போல கைலாயநாதனை சென்று இமயமலையிலே தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு புறப்படுகிறார். பல தலங்களையும் வணங்கி கொண்டு முதல் முதலாக கைலாயத்தை தரை வழியாக யாத்திரை செய்து சென்று காண வேண்டும் என்று விரும்பி பயணம் மேற்கொண்ட சைவர் சைவ பெருமகனார் திருநாவுக்கரசர். முதுமை காரணமாக அவர் நடந்து செல்கிற பாதையில் முடியாத பொழுது கை கால்கள் தேய்கின்றன, முழங்கால் தேய்கிறது, முட்டிகளெல்லாம் தேய்கின்றன. எப்படியாவது சென்று விட வேண்டும் என்று துன்பத்தின் எல்லையிலே போயிருக்கிறவர் கடைசியாக ஒரு இடத்தில் இதற்கு மேல் போக முடியாது என்கிற நேரத்தில் பெருமான் ஒரு முதிய அந்தணர் வேடமத்தில் வந்து யாரப்பாணி நான் திருநாவுக்கரசன், எங்கே போகிறாய், கையிலையும் பெருமானை சென்று கையில் தரிசிக்கப் போகிறேன், உன்னை மாதிரி இருக்கிறவர்கள் தரிசிப்பதற்குரிய எளிமை உடையது அன்று கையிலை வந்திருக்கிற பெருமான் சொல்ல, இல்லை உயிர் போனாலும் நான் தரிசித்தே தீருவேன், காட்சி தந்து பக்கத்திலே ஒரு குளத்தை தோற்றி இதிலே மூழ்கு உனக்கு கையிலை காட்டுகிறேன் என்று சொல்ல அந்த வடநாட்டில் இருக்கிற குளத்தில் மூழ்க
நம்முடைய தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவையாற்று குளத்திலே எழுந்தரிக்க அந்த திருக்கோயிலே கைலாய மலை போல அவருக்கு தோற்றம் தர, அங்கேயே அம்மையப்பனாக பெருமானும் உலகத்து ஜீவராசிகளெல்லாம் ஆணும் பெண்ணுமாக சஞ்சரிக்கிற அற்புத காட்சியை அங்கே பார்க்கிறார். அப்பொழுது பாடப்பட்ட அருமையான மிகச்சிறந்த பாட்டுத்தான் மாதர் பிறைக்கண்ணியானை. மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார், அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாது ஐயாரடைகின்ற போது, காதன் மடப்பிடியோறு கடீர் வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று கைலாய மலை காட்சியை ஐயாராக இருக்கிற தென்கைலியிலே கண்டு மகிழ்ந்தார். வாழ்க்கை நிறைவுக்கு வருகிற நேரம், இதற்கு மேலும் இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று திருப்புகலூருக்கு சென்று புகலூரிலே இருக்கிற பெருமானை பணிந்து வாழ்கிற நேரத்தில் அவருக்கு பல சோதனைகளை வைக்கிறார். தொட்ட இடத்திலெல்லாம் பொன் வர, அந்த பொன்னையெல்லாம் தூக்கி குளத்திலே எரிகிறாராம். அழகிய மகளிர்கள் வந்து அவர் முன்னே அவரை மயக்க முயல, இதற்கு நான் ஆட்படுவேனோ பெருமானே என்று பெருமானுக்கு விண்ணப்பம் வைக்க, கடைசியாக திருப்புகலூரிலே எழுந்தருளியிருக்கிற பெருமானுக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், உன் திருவடிகளிலே சேர்த்துக்குள் என்று புண்ணியா உன் அடிக்கு போதுகின்றேன் என்று சொல்ல, பூம்புகலூர் பெருமான் ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் திருநாவுக்கரசர் பெருமானை தன்னுடைய சிவலிங்க திருமேனையோடு ஐக்கியப்படுத்தி கொண்டான். அப்படி பெருமானுடைய திருவடியில் நாவுக்கரசர் பெருமான் சென்று சேர்ந்த நாள் ஒரு சித்திரை மாத சதய நாள் என்று சொல்கிறார்கள். அப்படி வாழ்ந்து 4, 5, 6 என்ற 3 திருமுறைகளில் எண்ணிலாத செந்தமிழ் பாமாலைகளை தமிழுக்கு தந்த பெருமைமிக்க நாவுக்கரசர் பெருமானுடைய திருத்தாள் மலர்களை போற்றி அவருடைய தேவாரத்தை ஓதி சைவப்பெருமக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று வேண்டி உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.